பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: வெட்டுக்கிளிகள் அல்லாவின் படை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما يعلم جنود ربك إلا هو صدق الله العظيم. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வெட்டுக்கிளிகள் அல்லாஹ்வுடைய படையாக இருக்கிறது. ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ், நபியே உம்முடைய ரப்புடைய படைகளை குறித்து அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று சூரத்துல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான். அன் சல்மானில் ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஜராதி ஃபகால அக்ஸரு ஜுனூதில்லாஹி. ரவாஹு இப்னு மாஜா. சல்மானுல் ஃபாரிசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெட்டுக்கிளிகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய படைகளில் அதிக எண்ணிக்கை கொண்டதாகும் இந்த வெட்டுக்கிளிகள் என்று பதிலளித்தார்கள் என்ற நபிமொழி இப்னு மாஜாவில் 3219வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த சமூகத்திற்கு அல்லாஹு தாலா தன்னுடைய சோதனையை, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த நாடுவானோ, ஃபஇதா ஗லப அலா கௌமின் அர்ஸல அலைஹிமுல் ஜராத லியக்குல ஸரஅஹும் வ அஷ்ஜாரஹும் வ யுஹிர ஃபீஹிமுல் கஹ்த இலா ஐயக்குல பஅதுஹும் பஅதா ஃபயஃபுனில் குல்ல. அந்த சமூகத்தின் பால் அல்லாஹு தாலா வெட்டுக்கிளிகளை அனுப்பி அவர்களுடைய வேளாண்மை நிலங்களையும் பயிர்களையும் அவைகள் ஒன்றுக்கு ஒன்றாக தின்று தீர்த்து வறுமையை ஏற்படுத்தி, பஞ்சத்தை ஏற்படுத்தி, அவர்களை முழுமையாக அது அழித்து தீர்த்துவிடும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வெட்டுக்கிளிகள் என்பது அல்லாஹ்வுடைய படைகளில் எண்ணிக்கையால் அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு படையாக இருக்கிறது என்பதை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய நபிமொழியும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஏன் இது அல்லாஹ்வுடைய படை என்று சொல்லுகிறோம்? நாம் விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது, சுயில ஷுரைஹ் இப்னு அல் ஹாரிஸு நஹ்ஐ ஒரு முறை நீதிபதி ஷுரைஹ் இப்னு அல் ஹாரிஸு நஹ்ஐ ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்களிடம் வெட்டுக்கிளிகள் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் ஃபகால் அதற்கு பதிலளித்தார்கள், கபஹல்லாஹுல் ஜராதத ஃபீஹா ஹல்கத்து சபஅதி ஜபாபிரத்தின் ரஸுஹா ரஸு ஃபரசின் வஅனுக்குஹா அனுக்கு சௌரின் வஸத்ருஹா சத்ரு அசதின் வஜனாஹுஹா ஜனாஹு நஸ்ரின் வரிஜ்லாஹா ரிஜ்லு ஜமலின் وذنبها ذنب حية وبطنها بطن عقرب. الله வெட்டுக்கிளியை இழிவாக்குவானாக, அதில் வலிமை மிக்க ஏழு வகை பிராணிகளின் உருவ அமைப்பு உள்ளது. அதன் தலை குதிரையின் தலையாகும், அதன் கழுத்து காளையின் கழுத்தாகும், அதன் மார்பு சிங்கத்தின் மார்பாகும், அதன் இறக்கை கழுகின் இறக்கையாகும், அதன் கால்கள் ஒட்டகத்தின் கால்களாகும், அதன் வால் பாம்பின் வாலாகும், அதன் வயிறு
தேளின் வயிறாகும் என்று பேரறிஞர் நீதிபதி ஷுரைஹ் இப்னு அல் ஹாரிஸ் அல் நஹ்ஈ ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் விளக்கமளித்த செய்தி தஹ்தீபுல் கமால் என்ற கிதாபில் பாகம் 12 பக்கம் 443 மற்றும் 444 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது அல்லாஹ்வுடைய படைகளில் ஒரு படையாக இருக்கிறது. எந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடுகிறானோ, எந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறானோ, இவற்றை அனுப்பி அல்லாஹ் அழித்து விடுகிறான். எனவே இந்த அல்லாஹ்வுடைய படையாகிய இந்த வெட்டுக்கிளிகளை விட்டும் நாம் அவனுடைய கோப பார்வைக்கும் அதனுடைய பசிக்கும் நாம் தீனியாகிவிடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.